ஒரு பீச்ல இருக்க ஃபீல் எனக்கு அந்த தண்ணி அந்த அவ்ளோ அந்த அளவு காத்து மட்டும்தான் இல்ல இப்போ இங்க வந்து பார்பிக்யூ மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப ஒரு பெரிய வஞ்சரம் ஒன்னு குக் பண்ணிருப்போம் நம்ம சோத்து மூட்டியோட சேர்ந்து சோ ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து நல்லா மாரினேட் பண்ணியாச்சு இப்போ வஞ்சர மீன் வந்து க்ளீன் பண்ணிரலாம் சோ சூப்பரா இருக்கு एक्चुअली ஸ்லைஸ் பண்ணதே நான் வாங்கிட்டேன் ஈஸியா இருக்கும் அப்படினு சொல்லிட்டே நான் பெரிய மீன் கொஞ்சம் அவங்க எல்லாம் சீடுவாங்க பாரு நீ மொறச்சு வரதுற பாரு வா வீடியோ மொறச்சனா இப்படிதான் இருக்கும் एक्चुअली இதோட தலையில வந்து நம்ம சூப் பண்ணலாம் அப்புறம் இதோட முதுகுல வந்து அந்த வெயின் வந்து நம்ம எடுக்கணும் இவ்ளோ இருட்டா இருக்கும் எல்லா தோசை நீங்க நினைட்டு இருக்கா அண்டர்டேக்கர் மாதிரி போகலாம் உடனேடா பிச்சு வச்சிரலாம் हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनके समल इनको जालियान व्लॉग तुरो नम्बर बारबिक्यू नाइट पड़पर इतमेंटाटे अब सी फुट बारबिक्यू पड़पर पर्फेक्ट सी फुट आना ना सी फुट्स पाती इन टू डेस्पाल कुछ जालिया इंट्रस्टिंग फेम्लियो पड़नों तोहित प्लस उफरटान कंटेंटा अब योजे नानी आफ्टरन ट्वेल्व ओ क्लॉक दाँ प्लान पड़ने नान पवर कट वे इनकीो योजेपोद सीरी पड़ना अब प्लान पड़ा नील ग्रीस रेडीमेड परोटा मट्टु नाइट का अदु मट्टु सुट्टु कुडुत्तरपोरे अदुक्कप्रमा कोंजम मश्रूम्स वांगिरुक्के फ्रेशा इरुंदुच्चु कीले बिट्टे वेच्चिरुक्कीया इल्ल कीले ओरु प्लेट्ल एडुत्तु वेच्चिरुक्के अदु दान पाथु पाथु सोल्रेन मश्रूम्स वंदु ग्रिल पण्णलाम अप्पडिनु அப்புறம் கரெக்ட்டா எல்லாருக்குமே ஒரு ஒரு பரோட்டா வர மாதிரி வாங்கிருக்கேன் ஒருவேளை யாருக்காவது எக்ஸ்ட்ரா பசி இருக்குமோ அப்படினு சொல்லிட்டு பர்கர் பன் ஒரு பாக்கெட்ல ஒரு பர்கர் பன் வந்து ஒரு பாக்கெட் வாங்குனா அதுல வந்து 4 பீஸ் இருக்கு அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இது போக என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆமா அப்புறம் ஃபிஷ் வந்து எனக்கு கிடைக்கல ஆஃப்டர்நூன் போனதுனால மார்க்கெட் எதுவுமே இல்ல ஒரு சில இடத்துல கொஞ்சம் வச்சிருந்தாங்க பட் ஃப்ரெஷ்ஷா இல்ல எல்லாமே காலி ஆயிடுச்சு அதனால வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா கடல் உணவு அவங்க ஆப்ல தான் ஆர்டர் பண்ணேன் இவங்கள வந்து எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் எப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ரெகுலரா ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணலனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா சேனல் ஷூட் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்குலாம் போய் எடுப்போம்ல அப்ப ஒரு பெரிய வஞ்சரம் ஒன்னு குக் பண்ணிருப்போம் நம்ம சோத்து மூட்டியோட சேர்ந்து அப்ப அந்த பெரிய வஞ்சரம் வந்து இவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் இவங்க எப்படினு பாத்தீங்கன்னா हस्बंड இருக்காங்கல அந்த ஏரியா அங்க இருக்குறவங்க அந்த காசிமேடு அங்க இருக்குறவங்க சோ அவங்க அங்க இருந்து மீன் வாங்கிட்டு ஆன்லைன்லயும் அவங்க வந்து செல் பண்றாங்க சோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ங்கற ஒரு நம்பிக்கை எனக்கு சோ அப்ப ஆர்டர் பண்ணிட்டப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த வஞ்சரம் ஃபிஷ் ரீசனபிளா இருந்துச்சு எவ்வளவு ராம் அப்போ 7000 எனக்கு வேற இருக்கு 6000 ஓ 7000 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல பட் அவ்ளோ பெரிய ஃபிஷ் அது கிட்டத்தட்ட 11 12 கிலோ மீன் நினைக்கிறேன் முடிஞ்ச அந்த வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது போடுறேன் நம்ம மாடியில அந்த பப்பாயா ட்ரீ வச்சிருக்கோம்ல அந்த தெர்மோகோல் அந்த தெர்மோகோல் வந்து அந்த ஃபிஷ் வச்சு தான் வந்தது நான் அதுல தான் வந்து வச்சிருக்கேன் சோ அவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வஞ்சரம் மீன் ஸ்லைஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்புறம் வவ்வால் மீன் வந்து மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்புறம் டைகர் பிரான்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்புறம் சிக்கன் விங்ஸ் சிக்கன் இல்லாம கொஞ்சம் கஷ்டம் இல்லனால சிக்கன் விங்ஸ் வந்து ஒரு 10 பீஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வரட்டும் என்னென்ன சமைக்க போறோம் அப்படினு காமிச்சிறேன் இங்க வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்க இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் நானு அப்புறம் நம்ம டிண்ட் பாப்பாவும் அழகா ரெடி ஆயி நிக்கறாங்க இங்க பாருங்க நான் புது Dress போட்டிருக்கேன் ஆமா செல்லுக்குட்டி புது Dress போட்டு ரெடி ஆயிட்டா ஜெரிகுடியாக்கு வந்து அக்கா ஹோம்வொர்க் பண்ண வச்சிட்டிருக்கா சோ அவங்களும் ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த Dress வந்து டிண்டுக்கு பிடிச்ச பெப்பா பிக் இருக்காங்க இங்க பாருங்க இது एक्चुअली எங்க வாங்குனே அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜ்ல Threads and Tassels அப்படிங்கறத நீங்க நம்ம சேனல்ல நிறைய முறை கேட்டிருப்பீங்க அவங்க டெடிகேட்டடா கிட்ஸ்க்குன்னு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டால தான் கப் கேக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு பேஜ் அவங்க கிட்ட சொல்லிருந்தாங்க சொன்னானே ரெண்டு செட் தான் ஆர்டர் பண்ணேன் சரி வரட்டோ சைஸ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஹால் அவங்க கிட்ட இருந்து காமிச்சிருப்போம் ரெண்டு முறை காமிச்சிருப்பேன் டிண்டோட Dress இது வரைக்கும் அவ்வளோ வாஷ் அப்புறம் கூட நல்லா இருந்துச்சு சோ இது ஒன்னு வாங்கினா அப்புறம் யூனிகார்ன் டிண்டுமா அந்த Dress-ஐயும் கொண்டு வந்து காட்டுங்க போ போ செல்லோ சோ இது ரெண்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு நல்ல கேஷுவலா வீட்டுக்கு போடுற மாதிரி இல்ல வந்து கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் வெல்ல போற மாதிரி வேணும்னா கண்டிப்பா அந்த பேஜ் செக் பண்ணுங்க அழகா ஒரு கப் கேக் மேக்னெட்டோட இதுவும் கொடுத்திருந்தாங்க ஃபிரிட்ஜ்ல ஓட்றது அது டிண்டு கிட்ட சொல்லிட்டே இருந்த ஃபிரிட்ஜ்ல ஓட்டலாம் அப்படினு அது எங்க போட்டான் தெரியல டிண்டுமா கொண்டு வா செல்லோ இது யூனிகார்ன் செட் அழகா இருக்கா யூனிகார்ன் செட் அழகா இருக்கான் கேக்குற டிண்டு பாப்பா சோ இது வந்து கொஞ்சம் பெருசு தான் இதுக்கு முந்தின சைஸ் எடுத்துக்கணும் சரி ஃபிஷ் எல்லாம் டெலிவரி வரதுக்கு முன்னாடி நம்ம டீ போட்டு குடிச்சிரலாம் அப்புறம் இதெல்லாம் திங்ஸ் கொண்டு போணுமோ அதெல்லாம் கொண்டு போய் நான் அங்க வெச்சிடுறேன் ஃபிஷ் வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே கவர் பண்றேன் எப்படி இருக்கு ஃப்ரெஷா இருக்கானா நம்ம பார்க்கலாம் சொன்னதும் பாருங்க
நான் ஒரு 10 ஆர்டர் பண்ண விங் பீசஸ்ங்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு குட்டி லெக் இருக்குல அதுவும் அந்த விங்கும் சேர்த்து வரும் இதுலயே லாலிபாப் கூட கிடைக்கும் உங்களுக்கு சரி இது வந்து grill பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இது வாங்குனேன் இத இப்ப வந்து மஞ்சளும் lemon juice போட்டு நல்லா கழுவிட்டு இருக்கேன் இப்ப இங்க வந்து barbecue mood ஸ்டார்ட் ஆயிடுச்சு குடியாவும் டின்டுவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மசாலா எல்லாம் எடுத்து வச்சு அத்தை வந்து லைட் செட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இருட்ட ஆயிடுச்சுனா வீடியோ எடுக்க முடியாதுல அதனால லைட் வந்து மேலே செட் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா அக்கா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க நான் இதை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ இப்போ முடிஞ்ச அளவு தேவையான பொருள்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம் சிக்கனு ஃபிஷ் எல்லாம் இருக்குது அப்புறம் மஷ்ரூம் அப்புறம் தேவையான மசாலா எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் பவுல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே வந்து ஸ்கியூவர்ஸ் வந்து தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ஃபிஷ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ வஞ்சிர மீன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஸ்லைஸ் பண்ணதே நான் வாங்கிட்டேன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய மீன் கொஞ்சம் எத்தனை பேருக்கு வஞ்சிர மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இங்கே வந்து அத்தா ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வஞ்சிர மீன் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆப்வியஸ்லி இது வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் க்ரில் பண்ணி எடுத்துடலாம் இது எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து நம்ம இப்போ மார்க்கெட்லலாம் வாங்கினா எப்படி இருக்கும் அதே ஃபிஷ் அதே சிக்கன் தான் ஸோ ஃப்ரோசன் ஃபுட் கிடையாது இது இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே வச்சிருச்சு இல்லை அப்புறம் கத்தி எடுத்துட்டு வா கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு வா டின்ட்டுமா ஆக்சுவலாக 9 பேர் தான் கணக்கில் வச்சுருந்தோம் இங்கே ஒருத்தர் வந்து நின்றுட்டுருக்காரு எப்போ தூக்கிட்டு போகலாம் சான்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த காக்கா பயப்படுது செல்லும் நீ முறைச்சு பாரு நீ முறைச்சு பார்த்தா எப்படி பாப்ப பாரு நீ முறைச்சு ஒரு தடவை பாரு பா குடியா முறைச்சனா இப்படிதான் இருக்கும் ஆனா என்னன்னா முறைச்சா பயம் வராது சிரிப்பு வந்துடும் ஆமால செல்லும் இதில் வந்து கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்துச்சு ரெடிமேடுது அது கம்மியாக போட்டேன் அதாவது இருந்த வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் மிளகாய் தூள் பெப்பர் பொடி மல்லித்தூள் உப்பு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷ்ஷில் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் சத்தமா சொல்லணும் குடி
செல்லும் ஒரு அடுத்து இப்ப பிரான்ஸ் வந்து எடுத்துறலாம் நல்ல பெரிய பிரான் டில்லுக்கு ஏத்த பிரான்ஸ் एक्चुअली இதோட தலையில வந்து நம்ம சூப் பண்ணலாம் இது பெருசுங்கறதனால நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்ப குட்டியாவது இது பர்ச்சலாம் இப்ப குட்டியாவது தூக்கி போடுறலாம் एक्चुअली நிறைய பேர் தலை சாப்பிடுவாங்க பட் நம்ம வந்து அவ்வளவு தலை சாப்பிட்டு சில பேர் பழகி இருக்க மாட்டோம் அப்படிப்பட்டவங்க ஆமா சாமி சோ உங்களுக்கு ஓகேனா அந்த தலையை மட்டும் எடுத்து நீங்க ஸ்டாக் ரெடி பண்ணலாம் சோ சீ ஃபுட் ஸ்டாக் மாதிரி சூப்பரா இருக்கும் எங்க அம்மா வந்து இதல ரசம் வைப்பாங்க தலையை எடுத்து அதல ரசம் வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லதும் கூட एक्चुअली அந்த தலையில நல்ல फ्लेवर இருக்கும்னு சொல்வாங்க நல்ல பெரிய பிரான் நான் ஹோட்டல்ஸ்ல வந்து இவ்ளோ பெரிய பிரான் சாப்பிட்டிருக்கேன் பட் வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன் இப்போ இத வந்து க்ளீன் பண்ண காட்றேன் உங்களுக்கு மேபி சில பேருக்கு க்ளீன் பண்ண தெரியலனா எப்படிங்கறத நான் காட்றேன் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் தலையை எடுத்துறலாம் நீங்க ஆர்டர் பண்ணும்போது ஸ்கின் இல்லாம தான் வரும் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க நான் வந்து வீடியோல உங்களுக்கு காட்டணும் க்ளீன் பண்றத காட்டணும்ங்கிறதுக்காகவே நான் இப்படி வந்து ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தேன் எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படினு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது அதனால நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை தோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீனிங் எல்லாமே அப்புறம் இதோட முதுகில் வந்து அந்த வெயின் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணிடணும் இப்போ வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு ஆக்சுவலி பெரிய இறாங்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ ஹார்டாக இருக்குது அந்த அதோட ஃப்ளெஷ்ஷே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்களோட ஆப் டீட்டெயில்ஸ் இல்லைனா வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது என்ன பண்ண போகிறேன் சொல்லு சத்தமாக சொல்லு இதில் ஸ்க்ரீன் ஓட்ட போகிறேன் வந்து கொளுத்திட்டேன் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா எரியும்லாம் தெரியல பட் பாப்போம் ஐயோ மிச்சு கொட்டங்குச்சி எல்லாம் தண்ணி பண்ணிட்டோம் அடுத்து இந்த ஃபிஷ்ஷும் க்ளீன் பண்ணிரலாம் ஆனா நிறைய இருக்கு இதுவே வந்து நல்ல பெருசா இருக்கு நான் குட்டியா இருக்கும்னு நினைச்சு தான் ரெண்டு ஆர்டர் பண்ணேன் இப்போ இத வந்து ஃப்ரீசர்ல வச்சிர போற இத மட்டும் இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சிரலாம் அஞ்சு மீன் இருக்கு அத நாளைக்கு செய்யலாம் ஆ நாளைக்கு செஞ்சிரலாம் சரி ஓகே என்ன இது லம்லம புடிக்க அப்டேட் தங்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கு அது நல்ல சூப்பரான மீன் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு குட்டி டிப்பு ஃபிஷ் வந்து நல்லா இருக்கா கெட்ட ஃபிஷ்ஷா அப்படின்னா கெட்ட ஃபிஷ்ஷான்னு அதோட கில்ஸ் பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் நல்லா வந்து ரெட் கலர்ல இருக்கணும் கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நிறைய நேரம் ஆன ஃபிஷ்ன்னு அர்த்தம் இது மாதிரி நல்ல ஒயிட்டாக இருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு அப்புறம் இப்படி அமுக்கி பார்க்கும்போது குழ குழன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க கெட்ட ஃபிஷ் அது நல்ல ஹார்டா இருக்கணும் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நெருப்பு திரும்பவும் செகண்ட் ட்ரை எரியுதான் பாப்போம் இப்ப கல்லு சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப சிக்கன் வந்து ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது இது வரைக்கும் அந்த ஃபீல் பாருங்கள் அங்கே எல்லாமே இருட்டிடுச்சு நல்லா இந்த லைட் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம் இப்போ இருக்க வெளிச்சத்துக்கு இப்படி தான் இருக்குது இவ்வளோ இருட்டாக இருக்கும் எல்லா தோசை நீங்கள் நின்றுட்டுருக்கா இங்கே எல்லாம் குழந்தைங்க உட்காந்துட்ருக்காங்க பாஜி என்ன அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க லைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஃபீல் ஆக்சுவலாக பாபிக்யூ செட்டப்ஸு சுனி இந்த சேர்ல உட்காந்து கவுந்துட்டு இருப்பான் இப்போ உள்ள அதுதான் அது சூப்பராக க்ரில் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் வந்து வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃபிஷ்ஷு செஞ்சிடலாம் அண்டர்டேக்கர் மாதிரி போகலாம் ஒன்றுதா மாமி
தவா க்ளீன் பண்ணிட்டேன். இப்ப ஃபிஷ் வச்சிரலாம். இப்ப மெதுவா திருப்பிரலாம். இப்ப வந்து அடுப்பு பத்த வைக்கல. இன்னும் ஆல்ரெடி இருக்க சூடுலயே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தாட். அகர்மா நல்லா அதுல வெந்துருச்சுல இன்சைடு. ஆமா ஒரு சைடு சூப்பரா வெந்துருச்சு. ஏனா கல்ல நல்ல சூடா இருந்தது. வேற லெவல்ல இருக்கு பாக்கவே. ஐயோ வந்துறோம் வேற. பத்தி வந்துடா கரெக்டா. ஏ செல்ல உடைஞ்சிரும் நீயும் நின்னா. சூப்பரா வெந்துருச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடு அப்படியே வேகட்டும். சாக்லேட் फ्लेவர் ஆனா சூப்பரா இன்னைக்கு வேற லெவல் கலர்ல இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஆரஞ்சு டின்டோட இருக்கு. இந்த பார்பிக்யூ செட்டப்க்கு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இன்னைக்கு. ஸோ வெளில பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாத்திடுவாங்க. நம்ம வந்து இங்கே யார் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். நீங்களும் ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் நிறைய பேர் ஒரு ஆக்சுவலி மொத்தம் 9 மெம்பர்ஸ். ஸோ அதுக்காக நான் இவ்வளோ சமைச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் ஒரு 3-4 இதோ தரேன்னு சொல்லு இதோ தரேன். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு 3-4 பேர்னா அழகாக ஒரு மீன் ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும். சப்பாத்தி இட்லி தோசை எது வேணுன்னா வீட்டில் செஞ்சுட்டு மாடியில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். அந்த வஞ்சிர மீனோட வாசனை நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணல. ஒரு பீச்சில் இருக்க ஃபீல் எனக்கு. அந்த தண்ணி அந்த அவ்வளோ அந்த அளவு காற்று மட்டும்தான் இல்லை, மற்றபடி அவ்வளோ ஜாலியாக இருக்காங்களா சுற்றி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ வஞ்சிர மீனுக்கு வந்து வாழை இலை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சும்மா ஒரு வாழை இலை மேலே வச்சு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு வாழை இலையை வச்சு அடுத்ததை எடுத்து வச்சிடுறேன். மெதுவாக மெதுவாக உழஞ்சிருக்கு. இப்போ அடுத்த ஃபிஷ் வச்சிடலாம். சத்தமாக சுனி. இது வந்து வெந்ததுக்கு அப்புறமா திரும்ப வாழை இலையில பொதிஞ்சு நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். என்னடா நடக்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போக விளையாடிட்டு இருந்தீங்களா? சரி, இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆசையாக இருக்கா? என்ன உனக்கு பிடிக்கும் இதில்? ஃபிஷ்ஷா? ரெண்டு ஃபிஷ்ஷா. ஆ இட்லி தோசை. லெமனா? விஷா மாதிரி தான் போல இது. விஷா மாங்கி கேட்டிங்களா? லெமனா? ஆ கிண்டுவா? சரி ஓகே. இப்போ ஃபிஷ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. எறா வந்து இந்த ஸ்கியூவர்ஸில் வந்து ஒரு ரெண்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எறாவில் வந்து உப்பு, லெமன் ஜூஸ், மிளகாய் தூள், பெப்பர் பொடி, கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோதான் சேர்த்தேன். சேர்த்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இதில் குத்தி வச்சுக்கலாம்.
வாழை இலையில ரேப் பண்ணி நம்ம திரும்பவும் டைரக்டா நெருப்புல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், ஆனா சூப்பரா இருக்கும். இப்போ தோசை கல்லு மேல தான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய எரா குக் பண்ணுறதுனால அது எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் லைட்டாக கத்தி வச்சு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன் நான். நல்லாவே இல்லையா? செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும்னு நினைக்கிறேன், மேபி ஒரு நிமிஷம். ஸ்வீட்டாக இருக்கு, ஸ்வீட்டு புளிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இந்த எரா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம ஹோட்டல்லலாம் போனோம்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், ஏன்னா டைகர் ப்ரான்ஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லி. இது மாதிரி வாங்கி நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ற சுகமே வேற. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அந்த ப்ரான் வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸோடு இருக்கு. சீ ஃபுட்டுங்கிற ஒரு சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்காய் எண்ணெயில் வேற நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கு. மாமி பாத்தா மாமி டைம் என்ன? டைம் 8 இருக்கு மேடம். பேரா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துறலாம். கடைசியாக மஷ்ரூம் மட்டும் இருக்குது, அது ஒரு கடாயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். இப்போ மஷ்ரூம் வந்து நான் அந்த ஆவாதி மசாலா இருந்துச்சுல அது உப்பு அது மட்டும் தான் போட்டு விரசி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை சோட்டே பண்ணி எடுத்துடலாம். என்னடா நடக்குதுங்க? தண்ணி குடிச்சிட்டே இருக்கா? இது நிறைய குடிக்கணுமா? ஸோ அதிசயமா அம்மா வந்து ரெடியாகி வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா வந்து கடை பூட்டிட்டு தான் வருவாங்க, 8:00 தான் கடை மூடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவாங்க. ஐய அவன் குறைய வைக்கும். என்னம்மா எப்படி சூப்பராக ரெடியாக இருக்கா? எல்லாம் எப்படி இருக்கு? வாசனைலாம் தூக்குது, வாசனை தூக்குது. அம்மா சொன்னது வந்து அதிசயத்திலயும் அதிசயம். வெக்கம் வெக்கம் வந்துருச்சு வேற அம்மாக்கு. எறாதான் தூக்குது எறா. ஆனா எறா சான்ஸ் இல்ல, அம்மா இன்னும் சாப்பிட்டு பாக்கல. அதுக்கே அப்படி சொல்றாங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ ஸ்வீட்டா இருந்துச்சு. என்னால வெயிட் பண்ண முடியல சாப்பிடுறதுக்கு. கேமரா எங்க இருக்குனே தெரியல. இந்த வெளிச்சத்துல அம்மா அங்க லைட் பாத்துட்டு இருக்காங்க. வெளிச்சத்துல அவங்க எங்க இருக்காங்கனே தெரியல. ஏய் என்ன நீ வெளிச்சத்துலயே நான் தெரியலனா அது என்ன கலாயிரியானே? உங்களுக்கு நாங்க தெரியறோம்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த பார்பிக்யூ எஃபெக்ட் வந்து உங்களுக்கும் தெரியணும்ல, அதனால இருட்டாவே இருக்கட்டும். அங்க வரைய வில்லேஜ் ஃபுடி வந்தாச்சு. ஹாய், இங்க எங்க ரெடி? ஹாய், லைட் லைட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா பிரான், அப்புறம் வஞ்சரம் மீன் பொரிச்சது, அப்புறம் பரோட்டா அக்கா கீழ இருந்து செஞ்சு கொண்டு வந்துட்டா, அப்புறம் நம்ம மீன் ரோஸ்ட் பண்ணது வாழை இலையில. இங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்புறம் நம்ம சிக்கன் விங்ஸ் கிரில் பண்ணது, கடைசியா
மஷ்ரூம் அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் மட்டும் தண்ணி வத்தணும், அதுக்குள்ள எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். டின்ட்டுக்கு தூக்கம் வந்துருச்சு, 8 o'clock ஆயிடுச்சுல, அவள் தூங்குற டைம், அதனால எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பரோட்டாக்கு பச்சடி செஞ்சுருக்கோம் சைட் டிஷ்ஷுக்கு. ஆமாம், அந்த ஃபிஷ்ஷை வந்து கையில் கொடுத்துட போகிறேன், ஏன்னா தட்டு குட்டி ஆயிடுச்சு. ரெண்டு பேர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஷேர் பண்ணிப்பேன், ஏன்னா 5 ஃபிஷ்ஷு தான் செஞ்சுருக்கு, பெருசாக இருக்குது. இதோட மஷ்ரூமும் வச்சிட்டோம்னா எங்களோட பார்பிக்யூ நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேசுனா சரியாகாதாம் செம்ம டேஸ்ட். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ரோட்டு வர கடை ஆனாலும் சூப்பரா இருக்கு. நான் போகட்டா? எனக்கு லெமன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நான் மாடியிலே உட்காந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு இங்கே உட்காந்து பாத்திரம் கழுவுற ஃபீலு. ஊர்ல எல்லாம் வெளியில முற்றத்துல உட்காந்து பாத்திரம் தேய்ப்பாங்க, அது மாதிரி இருக்கு. மாடியிலன்னா நான் கழுவு ஜாலியா இருக்காங்க. இன்னும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து இப்படி கழுவிட்டோம்னா கீழே போயிட்டு ஜாலியா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நானு. நினைக்கிறேன் தூங்குனா நல்ல பீஸ்ஃபுல்லாக தூக்கம் வரும். ஆக்சுவலி ஏன்னா போன முறை நம்ம வந்து பார்பிக்யூ நைட் பண்ணப்போ அக்காவையும் அத்தனையும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். இந்த முறை அவங்களும் இருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ப்ராப்பராக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொரு ரெசிபிக்கும் என்னென்ன தேவை, எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணோன்னா அதை ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணோன்னா அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக எல்லாமே வந்து நான் மொத்தமே ஒரு 6-7 மசாலா தான் கொண்டு போனேன். மாற்றி மாற்றி அதே தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம், சூப்பராக இருந்துச்சு. கடல் உணவோட லிங்க், வெப்சைட் லிங்க்கோ இல்லை ஆப் லிங்க் எதுனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஏன்னா ஃப்ரோசன் கிடையாது, நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரியே தான். நமக்கு வந்து இந்த டைமில் சேஃப் இல்லைல்ல வெளியில் போகிறது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வீட்லேயே இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. மேபி எனக்கு தெரிஞ்ச வித்தின் சென்னை நினைக்கிறேன் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரெசிபிலேயே உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். எல்லோரும் பாய் மட்டும் சத்தமாக சொல்லுங்கள். பாய். ஓகே, டிக்டு பாப்பா மட்டும் தூங்கியாச்சு, மற்ற எல்லோரும் முழிச்சிருக்கோம். பாய்.